அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் சென்னையில் காற்று மாசு மிக மோசமான அளவை எட்டியிருப்பதாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது பட்டாசு வெடிப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீபாவளிக்கு முன்பாக ஏழு நாட்கள் மற்றும் தீபாவளிக்கு பின்னர் ஏழு நாட்கள் என பதினான்கு நாட்களுக்கு காற்று மாசு அளவை கண்காணிக்க ஒன்றியம் மற்றும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் காற்று மற்றும் ஒலி மாசுபாடு குறித்து சென்னை நகர் தியாகராயர் நகர் நுங்கம்பாக்கம் திருவல்லிக்கேணி சவுகார்பேட்டை ஆகிய ஐந்து இடங்களில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு நடத்தி வருகிறது தீபாவளிக்கு முன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தீபாவளி நாளான நான்காம் தேதியும் நடத்திய ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன அதில் காற்று தர குறியீட்டு எண் ஐம்பதற்கும் கீழ் இருந்தால்தான் நல்ல காற்று என்றும் ஆனால் தீபாவளி நாளில் காற்று குறியீட்டு எண் முன்னூற்று எண்பத்தி ஐந்து வரை அதிகரித்து மிக மோசம் என பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஸன் நகரில் வழக்கமாக நாற்பத்தி ஒன்றாக இருக்கும் காற்றுத்தரக்குறியீட்டு எண் தீபாவளி என்று முன்னூற்று நாற்பத்தி இரண்டாக அதிகரித்ததாகவும் தியாகராயர் நகரில் ஐம்பத்து ஆறிலிருந்து அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல நுங்கம்பாக்கத்தில் ஒன்றிலிருந்து முன்னூற்று அறுபத்து ஒன்பதாகவும் திருவல்லிக்கேணியில் ஐம்பத்து இரண்டிலிருந்து முன்னூற்று திருவல்லிக்கேணையில் இருந்து சவுகார்பேட்டையில் அறுபதிலிருந்து முன்னூற்று எழுபத்து ஒன்றாகவும் காற்று தர குறியீட்டு எண் உயர்ந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் தியாகராய நகரில்தான் அதிகளவு காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் காற்று தர குறியீட்டு அளவு அதிகரிக்க காற்றில் உள்ள அதிக ஈரப்பதமும் காற்றின் குறைந்த வேகமும் காரணம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது தரமான காற்றில் மிதக்கும் நுண்துகள்கள் நூறு மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டருக்கு குறைவாக இருக்க வேண்டிய நிலையில் தீபாவளி என்று அது இருநூற்று எண்பத்து மூன்று மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டராக அதிகரித்ததாக கூறப்படுகிறது அனைத்து கண்காணிப்பு நிலையங்களிலும் கந்தக ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் அளவு நிர்ணயிக்கப்பட்டதை விட குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல ஒலி மாசின் அளவு அறுபத்தி ஆறு டெசிபலிலிருந்து எழுபத்தி ஒன்பது டெசிபல் ஆக அதிகரித்திருப்பதாகவும் தியாகராயர் நகரில் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது டெசிபல் ஒலி மாசு பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து டெசிபிள் வரையிலும் வர்த்தக பகுதிகளில் அறுபத்தி ஐந்து டசிபிள் வரையிலும் ஒலி மாசு இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது